மாற்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 26 34 முடிய. தொடர்ந்து இயேசு இரையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் வேதை கேறார், அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்லுகின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததோம் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினா. மேலும் அவர் இரையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சீரியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினா. அவர்களது கேட்டறியும் திறமைக்கேற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். மேடை போட்டு மைக் செட் வைத்து தொடங்கப்படவில்லை இறையரசு. இது தானே முளைத்தது, அமைதியாக வளர்ந்து பலன் தரும் விதை போன்றது. இயேசு அறிவித்த இறையரசு படைபலமோ பணபலமோ அற்ற சிறு கூட்டத்துடன் அவமான மரணமடைந்த இயேசுவின் தலைமையில் தொடங்கப்பட்டது. அதன் வளர்ச்சியும் கடுகு விதையினின்று தோன்றிய பெரிய செடி போன்றது. விதை செடி உவமை அடிப்படையில் இறையரசு உண்மைகள் விளக்கப்படுகின்றன. தானாகவே முளைத்து வளரும் செடி பருவகாலத்தில் விவசாயி தன் நிலத்தில் விதையை தூவுகின்றான். அது முளைவிட்டு வேரூன்றி கிளை வெடித்து செடியாக வளர்கின்றது. அவன் தண்ணீர் பாய்ச்சுகின்றான், களை எடுக்கின்றான் என்பது உண்மை. அதிலும் அவனது பங்கு மிகவும் சிறிது. எனினும் பருவமழை பொழிபவர் இறைவன்தான். பயிர் எப்படி வளர்கிறது என்பது அவனுக்கு தெரியாது. அவன் இரவில் தூங்குகின்றான், பகலில் எழுகின்றான். காலமும் வாழ்வும் எப்படியோ கழிகின்றன. எனவே விதைக்கு உயிர் சக்தியை ஊட்ட சக்தியை அளித்தவர் இறைவன்தானே. இறைவன் புகுத்திய உள்திறனால் விதை தானாக முளைத்து வளர்கிறது. விளைச்சலை கொடுப்பவர் கடவுள். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். இயற்கையில் நடைபெறும் இந்த இரகசியத்தின் அடிப்படையில் இறையரசின் தோற்றம் வளர்ச்சி பற்றி கூறுகின்றார் இயேசு. மனிதனின் ஆற்றலால்
அவனது தனி முயற்சியால் இறையரசு உள்ளத்தில் மலர்வதில்லை. இறைவன் தானே முன்வந்து இறையரசை நம் உள்ளத்தில் விதைக்கிறார். நாம் செய்யக்கூடியது எல்லாம் அதன் வளர்ச்சிக்கு நம் இதயத்தை பண்பட்ட நலமாக மாற்றுவது. விதைக்கப்பட்ட இறையரசு வளர நாமே தடையாக இல்லாது பார்த்து கொள்வதுமே ஆகும். சுவரில் முளைக்கும் சிறு செடி ஒரு கட்டிடத்தையும் பிளக்கலாம். எதுவும் அதன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது. அதுபோலவே இறையரசின் ஆற்றலை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. விளைச்சலுக்கு அறுவடை காலம் உண்டு. இறையரசின் மக்களும் தம் அறுவடையாம் இறுதி தேர்வுக்கு தயாராயிருக்க வேண்டும் என்ற உண்மையையே அறுவடை சுட்டிக்காட்டுகின்றது. அறுவடை காலத்தில் நல்ல மணிகள் பதறி நின்று பிரிக்கப்படுவது போல நல்லார் தீயவரி நின்று பிரிக்கப்பட்டு நம் நிலைக்கு தக்கபடி பரிசோ தண்டனையோ பெறுவர். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையாயிருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியுமளவும் பொறுமையோடு காத்திருக்கின்றார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். விதை சிறிது, செடி பெரிது. இந்த ஓமையில் சிறிய குழுவாக தொடங்கி பெரும் திரளாக வளரும் இறுதிகட்ட இறையரசு விளக்கப்படுகின்றது. கடுகு சிறிதானாலும் காரம் போகாது என்கிறோம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்கின்றார் நமதாண்டவர். அடர்த்தியாக வளரும் கடுகு செடியில் பல பறவைகள் கூடுகட்டும். இறையரசு பல பறவைகளுக்கு நிழலும் இடமும் கொடுக்கும் மரம் போன்றது. இயேசுவை தொடர்ந்தது சிறு கூட்டமேயாகும். இதுவே இயேசு ஏற்படுத்திய திருச்சபை. இன்று ஆலமரமென பறந்து அனைத்து மக்களின் நல்லிடமாய் அமைந்துள்ளது. எசேக்கியல் இறைவாக்கு இன்று நிறைவேறியுள்ளதை காண்கிறோம். திருச்சபையின் தொடக்கம் அடக்கமானதுதான். அதை அழிக்க திட்டமிட்டவர் பலரெனினும் அனைத்து வல்லரசுகளாலும் அதன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இன்று திருச்சபை பல்வேறு நாட்டவரின் மொழியினரின் தாய் வீடு, பறந்து விரிந்து நிற்கும் பாதுகாப்பில்லம். இது இறுதியில் ஒரு பரிசுத்த நகரமாய், அழகிய ஆலயமாய், புதிய வானக வையகமாய் மாறி நிற்கும் என்பது உறுதி. கடவுளரசு நிலத்தில் போட்ட கடுகுமணி போன்றது.